கிறிஸ்து இயேசுவில் அன்பான தேவ ஜனங்களே, பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், மறுரூபமாக்கும் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வாராக. தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை வெறுத்து நம்மை நாம் முற்றுமுடியுமாய் அர்ப்பணிக்கும் போது கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மை புதுபலன் அடைய செய்வார். அப்போஸ்தலர் 2:17 பாருங்கள். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் வாலிப ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எல்லோரும் இறைவாக்குரைப்பார்கள். அதாவது இயேசுவை புகழ்ந்து பேசும் வாய் அவர்களுக்கு வந்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வழியாக பேச ஆரம்பிப்பார். அவர்கள் வழியாக உலகம் சத்தியத்தை கேட்கும். எத்தனையோ வயது போனவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாத வேத விளக்கங்களை சிறு பிள்ளைகள் போதிப்பார்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் போதிப்பார்கள். இது யாருடைய பலத்தால? பரிசுத்தாவின் பலத்தால. ஆகவே மாம்சமான யாவர் மேலும் என்று சொன்னார். எந்த மதமோ எந்த இனமோ எந்த ஜாதியோ ஆண்டவர் இயேசுவை யார் விசுவாசிப்பார்களோ அவர்கள் மேல் ஆவியானோர் வந்து அவர்களை முத்திரை போட்டுக் கொள்வார். இதுதான் உலகம் முழுவதும் இறுதி நாளில் நடக்கும் சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சம்பவத்தை தான் இந்த நாட்களில் இந்த உலகம் பார்க்க போகிறது. ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். இயேசுவே கர்த்தர் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் செய்வார். இயேசுவே மீட்பர் என்று எல்லோரும் அறியும்படி ஆவியானவர் செய்வார். ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி உலக இரட்சகர் இயேசு பண்டை வரும்படி ஆவியானவர் செய்வார். எல்லாருடைய வாயும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆவியானவர் செய்து விடுவார். அப்படியான ஒரு அபிஷேகத்தை உலகம் முழுவதும் இந்த நாட்களில் எங்கள் மேல் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.